ராஜகுமாரர்களே, பீஷ்மாச்சாரியார் உங்கள் அறிவுத்திறனை சோதிக்க விரும்புகிறார். நீங்கள் மூவரும் மிகுந்த அறிவுத்திறன் படைத்தவர்கள். ஆனால் வெறும் ஏட்டுப்படிப்பு இந்த சோதனைக்கு உதவாது என்றே எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பீஷ்மரின் பரீட்சை படு சூட்சமமாக இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. செல்வங்களே, உங்கள் கல்வித்திறனில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் சமயோசித புத்தியும் சுய சிந்தனையும் மாறுபட்ட கண்ணோட்டமும் தான் ஒருவனை இன்னொருவனிடமிருந்து வேறுபடுத்துகிறது, அவனுடைய அறிவுத்திறனை வெளிக்காட்டுகிறது. இந்த கூறுகளை சோதிக்கும் பொருட்டுத்தான் நான் உங்களுக்கான பரீட்சையை தொடங்குகிறேன். நீங்கள் தயார்தானே? நாங்கள் தயார். சூட்சுமத்தை அறிந்தவர்களுக்கே இந்த பாத்திரம் உதவும். உங்களில் பரீட்சைக்கு முதலில் வரப்போவது யார்? மூத்தவன் நான் தானே, நானே வருகிறேன். பலே பலே, உன் தன்னம்பிக்கை என்னை வியக்க வைக்கிறது. இந்த பாத்திரத்தை பெற்றுக்கொள். இது வெறும் சல்லடைதானே, ஏதோ மாயப்பாத்திரம் என்று சொன்னீர்களே பெரியப்பா. இது மாயப்பாத்திரமா இல்லையா என்பது உன் கண்ணோட்டத்தை பொறுத்தது. சரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அவசரம் வேண்டாம், நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. இதோ உனது எதிரே இருக்கும் கொப்பரை நிறைய தண்ணீர் இருக்கிறது என்பதை நீ அறிவாய்தானே? நன்கறிவேன். இந்த கொப்பரையில் உள்ள நீரை எல்லாம் இந்த சல்லடையின் உதவியால் மறுபக்கம் இருக்கும் கொப்பரைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சல்லடையில் நீர் எடுப்பதா? துளைகளின் வழியே அனைத்து நீரும் வரிந்து விடும் இல்லையா? முயற்சியே செய்து பார்க்காமல் கேள்வி கேட்கிறாயே. எதற்கு வீண் முயற்சி? சல்லடையில் தண்ணீர் எடுக்க முடியாது என்பது கூட எனக்கு தெரியாதா? முயற்சித்துத்தான் பாரேன். கொப்பரையின் உள்ள நீரின் சப்தத்தை கேட்டு அதில் நீர் நிறைந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். தேவையற்ற முயற்சி இது. அப்படி என்றால் என் சோதனைக்கான உன் பதில் என்ன? துளைகள் நிறைந்த இந்த பாத்திரத்தில் தண்ணீர் தேங்காதென்பதே என் பதில் பெரியப்பா. உன் முடிவில் நீ தெளிவாக இருக்கிறாய், அது ஒரு விதத்தில் நல்லதுதான். பாண்டு, நீ பரீட்சைக்கு தயாரா? தயார். இதை வாங்கிக்கொள். முழுகும் சல்லடையை ஏந்திக் கொண்டு போகிறானே. போனால் பாத்திரம் நிரம்ப எத்தனை நாள் ஆகுமோ? என்ன பாண்டு, சோர்ந்து விட்டாயா? பெரியப்பா. சொல் பாண்டு. இந்த சல்லடையில் உள்ள துளைகளை எல்லாம் அடைத்து விடலாமா? நீ சொல்வது நல்ல யோசனைதான். ஆனால் இந்த பரீட்சையே சல்லடையில் தண்ணீர் எடுப்பதுதானே? உன் கடும் முயற்சிக்கு என்றும் பலனுண்டு. அந்த முயற்சி நிச்சயம் பாராட்டத்தக்கது. விதுரா, நீ பரீட்சைக்கு தயாரா? தயார். முயற்சி செய்கிறேன் பெரியப்பா. Thank you.
கண்டிப்பாக நீரை அள்ள முடியாது. எப்படியாவது சமாளிக்க வேண்டுமே. ஏதோ சொல்ல நினைக்கிறாய், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல். என்னால் இந்த கொப்பரையில் உள்ள தண்ணீரை எல்லாம் இந்த சல்லடையின் மூலம் இந்த கொப்பரைக்கு எடுத்து செல்ல முடியும். ஆனால் ஆனால் என்ன? ஆனால் தயங்காமல் சொல். அதற்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். எவ்வளவு கால அவகாசம் வேண்டும்? இந்த கொப்பரையில் உள்ள தண்ணீர் எல்லாம் பனிக்கட்டியாக மாறும் வரை எனக்கு கால அவகாசம் தேவை. பலே பலே, உன் கையில் இருக்கும் பாத்திரத்தின் சூட்சுமத்தை நீ அறிந்து கொண்டாய். இந்த மாய பாத்திரம் நிச்சயம் உன் காரியத்தை முடிப்பதற்கு உதவும். திருதராஷ்டிரா, பாண்டு, நீங்கள் இருவரும் சோர்ந்து விட வேண்டாம். உங்கள் அளவில் நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். திருதராஷ்டிரா, உன்னிடம் குழப்பத்திற்கே இடமில்லை. உன்னுடைய முடிவில் நீ தெளிவாக இருக்கிறாய். எது முடியும் எது முடியாது என்று விரைந்து முடிவெடுக்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது. இது ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய விசேஷ குணம். நிச்சயம் பாராட்டுக்குரியது. பாண்டு, உன் விடாமுயற்சி என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. ஒரு சத்திரியனுக்கு இந்த குணம் அவசியமானது. கடைசி வரை போராடும் தனித்தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன். விதுரன் சிந்தனையின் வாயிலாக தன் காரியத்தை சாதித்து விட்டான். இது இவனுடைய மாறுபட்ட கண்ணோட்டத்தை காட்டுகிறது. மதிநுட்பம் சத்திரியனின் தலையாய குணங்களில் ஒன்று. ஆக நீங்கள் மூவருமே இந்த பரீட்சையில் வெற்றி பெற்றவர்களே. அம்மா, பெரியப்பாவிடம் நேற்று நான் சொன்ன பதில்தானே சரியானது? இதில் என்ன சந்தேகம்? உன் பெரியப்பாவே உன்னை பாராட்டினாரே. தன்னையே மெச்சிக்கொள்ளும் மாம் தவிட்டு கொழுக்கட்டை. அம்பாலிகா, யாரை பார்த்து தவிட்டு கொழுக்கட்டை என்றாய்? கொழுக்கட்டையைத்தான். பொய் சொல்லாதே. அதுபோலதானே பரீட்சையில் தோற்று உனது மகனை கொஞ்சிக் கொண்டிருக்கிறாய். யார் பரீட்சையில் தோற்றது? நீ ஏன் கோவப்படுகிறாய் திருதராஷ்டிரா? நீ சொன்னதுதான் யதார்த்தமான பதில். உன் தம்பி பாண்டு பரீட்சையில் வென்ற லட்சணத்தை தான் நேற்று நாம் கண்டோமே. அவன் ஓட்டை பாத்திரத்தோடு ஓடியதை எல்லோரும் தான் பார்த்தோமே. நேற்று அவன் ஓடிய ஓட்டத்தை நினைத்தால் இப்போதும் சிரிப்பு வருகிறது. அம்மா, அவன் ஓடும் போது மூச்சு வாங்கிய சப்தம் இன்னும் என் காதில் கேட்டு கொண்டே இருக்கிறது. பாவம் பாண்டு. பரீட்சையிலேயே இறங்காத நீதான் பாவம் அண்ணா. என்ன சொன்னாய்? யார் பரீட்சையில் இறங்கவில்லை? எப்படியோ உங்கள் சண்டையில் எனக்கு ஒரு மாம்பழம் கிடைத்தது. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் தேங்காது என்பது கூட தெரியாத முட்டாள் நீ. அப்படியானால் பெரியப்பா சிந்திக்காமலா இந்த பரீட்சையை வைத்தார்? பீஷ்மருக்கு தெரியாதது இந்த திருதராஷ்டிரனின் யானக்கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. இவன் பெரிய புத்திசாலிதான். அம்மா, சித்தி நான் பார்வையற்றவன் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். சரியான பதிலை சொல்லிவிட்டோம் என்ற மமதையில் சிரிக்கிறாயா புதுரா? அண்ணா, நான் விளையாட்டாகத்தான் சிரித்தேன். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். பணிப்பெண்ணின் மகனுக்கு வந்த வாழ்வை பார்த்தாயா? உன் நடாவடி பேச்சால் தான் இவன் எல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கின்றான். ஆமாம், நமக்கு சரிக்கு சரியாக இவனுக்கும் இடம் கொடுத்ததினால் வந்த வினை இது. பீஷ்மர் வைத்த பரீட்சை எத்தனை நுட்பமானது! என் மகன் இப்படி ஒரு பதிலை சொல்வான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம். பணிப்பெண்ணின் மகனுக்கு சல்லடை பாத்திரம் தெரியவிட்டால் எப்படி? சரிதான், தாயிடம் கற்றிருப்பான் சல்லடையின் சூற்றமத்தை. அம்மா, என்னம்மா பேச்சு இது? இதோ பாருங்கள், காலையில் சாப்பிட அமர்ந்தோம், மதியம் ஆகிவிட்டது. மாங்காய் எல்லாம் மாம்பழம் ஆகிவிட்டன. தேங்காய் எல்லாம் உழைத்து தென்னங்கன்றாகிவிட்டன. சண்டையை அப்புறம் வைத்துக் கொள்வோம், இப்போது சாப்பிடுவோம். சாப்பிட்டால்தான் இன்னும் பலமாக சண்டை போட முடியும். ஹஹ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 
ஒரு சண்டையை சாதுரியமாக நிறுத்தி நகைச்சுவையாகவும் மாற்றிவிட்டானே. இன்று ஆலய வழிபாடு தொடர்பாக வழக்கொன்று வந்துள்ளது. தனது ஒரே மகள் இறந்துவிட்டாள் என்ற காரணத்திற்காக தான் பூஜை புனஸ்காரம் செய்து வழிபட்டு வந்த ஆலயத்தை பூட்டி வைத்துவிட்டு காரணம் கேட்டால் கடவுள் மீதிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என்கிறார். இதோ இங்கே நிற்கின்ற பட்டர். இதனால் கடந்த ஒரு கிழமையாக பக்தர்கள் யாரும் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இந்த வினோத வழக்கிற்கு முடிவு காணவே வியாசமுனிவரை அழைத்து வந்திருக்கிறார் நமது பீஷ்மர். வழக்கை தொடங்கலாம். வியாசர் பெருமானே, உன் ஒரே அருமை மகள் அம்மையால் காலமாகிவிட்டாள். அதற்கு ஏன் நீங்கள் கோயிலை பூட்ட வேண்டும்? ஏன் தெய்வத்தின் மேல் இருந்த நம்பிக்கையை இழக்க வேண்டும்? வியாசர் பெருமானே, துக்கம் வந்த பின்பு என்னால் முன்போல் இயற்கையான பக்தியோடு பூஜை செய்ய முடியவில்லை. கோவிலில் பூஜை செய்கின்ற நீங்கள் நியாயங்களை சொல்பவர்கள், உலகிற்கு தொண்டு செய்பவர்கள். கோவில் பூஜைகளை நீங்கள் நிறுத்தக்கூடாது. உம் மகளின் மரணத்திற்கு காரணம் துர்காதேவிதான் என்று நீர் நினைக்கிறீரோ? ஆம், அவளைத்தானே அம்மை என்று அழைக்கிறோம். அந்த அம்மைதானே என் ஆறுயிர் மகளை அபகரித்துச் சென்று விட்டாள். பட்டரே, நிதானம் கொள்ளுங்கள். உம் மகள் மீது வைத்த பாசம் உம்மை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. உம் மகள் இறந்துவிட்டாள் என்பதற்காக நீர் இதுவரை பூஜித்து வந்த அந்த துர்கையே இல்லை என்று சொல்வது நியாயமா? அவள் உண்மையிலேயே உங்கள் மகள்தானா? வியாசர் பெருமானே, என்னை இப்படி கேட்டுவிட்டீர்கள்? அவள் நான் பெற்றெடுத்த செல்வம். அப்படியென்றால் அவளை முழுமையாக படைத்தது நீர்தானா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லையே. உமக்கு புரியும்படியே கேட்கிறேன். உம் மகள் உருவாக நீர் ஒரு கருவியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவளது அவயங்களை உருவாக்கியவன் நீர்தானா என்று கேட்கிறேன். என்ன, பதில் சொல்லாமல் மௌனித்து விட்டாய்? அதற்கும் நானே பதில் சொல்கிறேன். உன் மனைவியின் இருண்ட கருவறையில் கலைநுட்பத்தோடு உன் மகளின் அவயங்களை படைத்தது யார்? நீர்தானா? அந்த இருண்ட அறைக்குள் துடிக்கும் இதயத்தோடு அவளை படைத்தது யார்? நீர்தானா? உம் மகளின் அழகிய கண்களை வடிவமைத்தது யார்? அதுவும் நீர்தானா? வெறும் சதைப்பிண்டமாக இருந்த கருவிற்கு உயிர் என்ற ஒளியூட்டியது யார்? அதுவும் நீர்தானோ? உம் மகளின் சின்னஞ்சிறு சுண்டு விரலையாவது உம்மால் உருவாக்கிட முடியுமா? இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த தாய்தான் உம் மகளையும் படைத்திருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீர் உம் மகள் என்று உரிமை கொண்டாட முடியும்? எனக்கு நீங்கள் சொல்லுவது விளங்கவில்லையே. சரி, உம் வழியிலேயே வந்து உமக்கு விளக்குகிறேன். நீர் இதுவரை பூஜித்து வந்தீரே துர்காதேவி, அவளின் சிலையை வடிவமைத்தது யார்? இது என்ன கேள்வி? சிற்பிதான்.
பாறையாக அந்த சிற்பியிடம் வந்து சேர்ந்தது அந்த சிலை இல்லையா? ஆமாம். வெறும் கருங்கல் பாறையை ஒரு அறையில் வைத்து ஒரு 9 நாட்கள் பாடுபட்டு கண்கள் காது மூக்கு என்று செதுக்கி ஒரு அழகான அம்பிகை சிலையை வடிவமைத்து வைத்திருக்கிறார் அந்த சிற்பி. அந்த அறையில் வைத்து வடிவமைத்ததாலேயே துர்காதேவி எனக்கு தான் சொந்தம் என்று அந்த அறை சொந்தம் கொண்டாட முடியுமா? ஏனென்றால் அந்த சிலை செதுக்கிய சிற்பிக்குத்தான் சொந்தம். அதே போல்தான் ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தை அந்த தாய்க்கு சொந்தம் என்பது கிடையாது. அந்த கருவிற்கு கண் மூக்கு வாய் என்று உரு கொடுத்து உருவாக்கிய அந்த இறைவனுக்குத்தான் சொந்தம். இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிருக்கும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. என் மகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எந்த பாவமும் அறியாத அவளின் உயிரை எதற்காக நீங்கள் போற்றும் அந்த இறைவன் பறிக்க வேண்டும்? உம் மகள் உயிர் பறிக்கப்பட்டது என்பது உம் மனதில் உள்ள கற்பனை, அது உண்மை அல்ல. அவள் இப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். என்ன சொல்லுகிறீர்கள் வியாசர் பெருமானே? அந்தியில் மறையும் சூரியன் மறுநாள் காலையிலும் உதயமாகிறது இல்லையா? சூரியன் மறைவதும் மறுநாள் உதயமாவதும் வெறும் மாயை. சூரியன் மறைவதும் இல்லை உதிப்பதும் இல்லை. அது எப்போதும் சுடர்விட்டு எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுபோல்தான் உம் மகளின் ஆன்மாவும் என்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்கிறேன். பிறப்பும் இறப்பும் இந்த உலகில் ஓயாமல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உடல் அழிகிறதே தவிர ஆன்மா அழிவதில்லை. உம் மகள் இந்நேரம் இன்னொரு தாய் வயிற்றில் அழிவில்லா சூரியன் போல் உதித்திருப்பாள். உம் மகளின் இழப்பு உமக்கு பெருந்துன்பம், ஆனால் உம் மகளின் ஆன்மாவிற்கோ அது பெரும் வாழ்வு. எந்த குழந்தையும் தன் பெற்றோரை தேர்ந்தெடுக்க முடியாது. அதேபோல் எந்த பெற்றோரும் அவர்கள் குழந்தை இதுதான் என்று தேர்ந்தெடுக்க முடியாது. அதை இறைவனே தீர்மானிக்கிறான். அவனது தீர்மானத்தில் எந்த தவறும் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவன் இறைவன். அவன் உம் மகளின் உயிரை பறித்ததாக சொல்வது எப்படி நியாயமாகும்? இயற்கையின் படைப்பில் நீ எத்தனை அதிசயங்களை பார்க்கிறாய்? அழகிய மலர்களை படைத்தது யார்? சிறகடைக்கும் பட்டாம்பூச்சிகளை படைத்தது யார்? இறைவன்தானே. இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டுபவன் இறைவன். அவன் உம் மகளுக்கு கேடு நினைப்பானா? வாழ்க்கை என்பது உம் மகளுக்கும் பிறருக்கும், ஏன் எவருக்கும், அது பிறவியே அல்ல. அது ஒரே நேர்கோடு போல் தொடர்ந்து கொண்டே போகும். உம் மகள் மீண்டும் இறந்து பிறந்து வருவாள். தன் கடமைகளை செய்வாள் அவள். அவள் எங்கு பிறந்தால் உமக்கு என்ன? அவள் நன்மை அடைந்தால் போதுமே. பிறவி தொடர்வது என்பது
இறைவனை உணர்வதற்காகத்தான் அதுவரை வந்து வந்து சென்று கொண்டே இருப்பார்கள். பிறப்பும் இறப்பும் ஒரே நேர்கோட்டில் தோன்றும் இரண்டு புள்ளிகள். இதை எண்ணினால் உம் மகளை இழந்த வருத்தம் உமக்கு வராது. முதலில் இந்த சபையில் இப்படி ஒரு விவாதம் நடத்தியதற்கு, அதுவும் என் கண்முன் நடந்ததற்கு நான் பட்டருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். பட்டரே, உங்களது குழப்பம் தீர்ந்திருக்கும் என நினைக்கின்றேன். இங்கே வியாசர் கூறிய கருத்துக்களால் உங்கள் கண்கள் மட்டும் திறக்கப்படவில்லை, எனது கண்களும் திறந்துவிட்டன. பலமுறை எனது வாழ்க்கையில் வந்து போகும் பிரச்சனைகளை எண்ணி நான் வருந்தி இருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன். எனது மகன்கள் விசித்திர வீரனும் சித்ராங்கதனும் இறந்த போது எனது கண்கள் குளமானதை தவிர வியாசரும் பீஷ்மரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லையே என்ற ஆதங்கம் எனது மனதை பல நாட்களாக வதைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பதை இன்று இப்பொழுது இதோ இந்த தருணத்தில் நான் தெளிவு பெற்றேன், முழுமையாக தெளிவு பெற்றேன். இந்த சிறு வயதிலேயே இப்படி ஒரு உபதேசத்தை கேட்ட எனது பேர பிள்ளைகள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஆம், மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏன், ஒரு வகையில் இந்த அத்தினாபுரமே கொடுத்து வைத்திருக்கிறது. பட்டரே, நாட்டிற்கு நல்லது செய்யும் எவரும் தனது வாழ்க்கையில் வந்து போகும் துக்கங்களுக்கு வருந்தக்கூடாது. அதே போல் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பொது கடமையை செய்ய என்னும் நீங்கள் ஆலயத்தை பூட்டி வைக்கக்கூடாது. உடனே நீங்கள் ஆலயத்தை திறந்து வைக்க வேண்டும். மக்கள் விரும்புகின்ற அந்த துர்கா பூஜையை சிறப்புற செய்து வைக்க வேண்டும். இது எனது ஆணை அல்ல, வேண்டுகோள். ஆகட்டும் அரசியாரே, அப்படியே செய்கிறேன். துர்கா துர்காதி சமணி துர்கா பாத் நிவாரணி துர்க்கமத் சேதனி துர்க்க சாதனி துர்க்க நாசினி துர்கோத்சாதனி துர்க்க நிகந்தரி துர்க்கமாவஹா துர்க்கமாச்சானதா துர்க்க வஞ்சினோதவானலா துர்க்கமா துர்க்கமாலோகா துர்க்கமா சுரூபிணி துர்க்கமாதரி சம்பந்தரி துர்க்மாஞ்சதாரிணி துர்க்கமதா துர்க்கமாரணி துர்க்கமையா துர்க்கமேஸ்வரி துர்க்க ஜென்மா துர்க்க பாமா துர்க்கபா துர்க்க சாரணி. அம்பா, என்ன வரம் வேண்டும் கேள். ஈசனே, வந்து விட்டீர்களா? இந்த அபலைக்காக மனமிறங்கி வந்து விட்டீர்களா? அம்பா, வேண்டிய வரத்தை தயங்காமல் கேள். ஈசனே, என் கோலத்தை பார்த்தீர்களா?
ஒரு பிச்சைக்காரியை போல் பராரியை போல் உங்கள் முன் நிற்கும் நான். எத்தனை செல்வாக்காக பிறந்தவள் என்பது நீங்கள் அறியாததா? காசி நாட்டின் மூத்த இளவரசியான இந்த அம்பை கஞ்சிக்கு வெளியேற்ற ஒரு நாயை போல் தெரு தெருவாக ஊர் ஊராக நாடு நாடாக கையேந்தி திரிந்தேன். நான் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு பிச்சைதான். அது அந்த பீஷ்மனின் மரணம். பீஷ்மனின் மரணமா? ஒரு மனிதனின் மரணத்திற்காக உன்னை நீயே வருத்திக் கொண்டிருக்க தேவையில்லை. பரம்பொருளே, ஏதும் அறியாதவர் போல் கேட்கிறீர்களே. நடந்த அநியாயம் உங்களுக்கு தெரியாததா? என் மீது என்ன தவறு இருக்கிறது என்று நீங்களே சொல்லுங்க. அம்மா, அதை நீயே கூறு. எந்த வாதும் சூதும் தெரியாமல் ஒரு குழந்தையை போல் காசி நாட்டின் இளவரசியாக துள்ளி திரிந்தேன். இளவரசன் சால்வன் தேடி வந்து காதலித்தான். சுயம்வரம் வந்தது. என் காதலன் சால்வனும் கந்தர்வனை போல் வந்து நின்றான். ஆசை ஆசையாக மாலை சூட என் காதலனை நெருங்கினேன். அப்பொழுதுதான் மத யானையை போல் சுயம்வர மண்டபத்திற்குள் புகண்டான் அந்த பீஷ்மன். எனக்காக எதிர்த்து போரிட்ட சால்வனையும் மண்ணிட வைத்தான். இந்த சத்திரிய தர்மத்தை வகுத்ததை உங்கள் அரச வம்சத்தினர் தானே? உங்கள் வசதிக்காக நீங்களே ஏற்படுத்தி கொண்ட நியதி இது. இதற்கு நீ மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும்? அப்படியானால் தொட்டு தூக்கி சென்ற அந்த பீஷ்மன் அல்லவா என்னை மணந்திருக்க வேண்டும்? அந்த பாதகனோ? அவனுடைய கேடுகட்ட தம்பிக்கல்லவா என்னை தாரை வார்த்து கொடுக்க நினைத்தான்? அந்த பீஷ்மனிடம் இருந்து தப்பி மீண்டும் காதலனிடம் ஆசை ஆசையோடு ஓடினேன். அந்த கயவனும் இதே சத்திரிய தர்மம் பேசி என்னை விரட்டி அடித்தான். பிறந்த வீட்டில் மானத்தோடு ஒரு மூலையில் அடங்கி கிடைக்கலாம் என்று என் பெற்றோரை தேடி சென்றேன். அவர்களோ என் முகத்தில் விழிக்க கூட விரும்பவில்லை. என்னை சுயம்வரத்தில் இருந்து தூக்கி சென்ற பீஷ்மனிடம் நியாயம் கேட்க ஓடினேன். என்னை மணந்து கொள்ள சொல்லி மன்றாடினேன். ஆனால் அவன் என்னை சீண்டி கூட பார்க்கவில்லை. கேட்டால் அவன் பிரம்மச்சாரியாம். பிரம்மச்சாரிக்கு சுயம்வரத்தில் என்ன வேலை? இது எந்த நாட்டின் சத்திரிய தர்மம்? உன் வன்மமும் பழிவாங்க துடிக்கும் குரோதமும் தான் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. நீ சற்றே நிதானித்திருந்தால், பழிவாங்கும் எண்ணத்தை கைவிட்டிருந்தால், நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படி அற்றலைய நேர்ந்திருக்காது. உன் மனம் சாந்தியற்று இப்படி அலைந்திருக்காது. ஈசனே, இதென்ன நியாயம்? தவறு செய்ததெல்லாம் அந்த பீஷ்மன். ஆனால் தண்டனை அனுபவிப்பது ஒரு பாவமும் அறியாத நானா? யார் பாவம் செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இதற்காக நீ கலங்க வேண்டியதில்லை. இல்லை இல்லை,
அந்த பீஷ்மனுக்கு நான் பாடம் புகட்டியே தீர வேண்டும். ஏனடா இப்படி ஒரு பாவத்தை செய்தோம் என்று அவன் துடி துடித்து சாக வேண்டும். அவனுக்கான தண்டனை என் மூலமே நிறைவேற வேண்டும். அவனை நானே அழிக்க வேண்டும். மனிதனை தண்டிக்க மனிதனுக்கு யார் உரிமை கொடுத்தது? பீஷ்மனை அழிப்பதற்கு நீ யார்? அழிக்கும் தொழிலை செய்ய நான் தான் இருக்கிறேனே, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நடக்க வேண்டிய காலத்தில் அது நிச்சயம் நிறைவேறும். அப்படியானால் அப்படியானால் நான் இத்தனை ஆண்டுகள் கடும் தவம் இருந்தது போய்தானா? நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா? நான் கேட்ட வரத்தை தர மறுக்கிறீர்களா? அம்மா, ஆவேசம் கொள்ள வேண்டாம், அமைதி கொள். நீ கேட்ட வரம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். கங்கையின் மைந்தன், தர்மத்தின் காவலன் என்றெல்லாம் இந்த பூலோகத்தில் போற்றப்படும் அந்த பீஷ்மன், அந்த பீஷ்மனின் மரணம் தான் எனக்கு வரவாக வேண்டும். பீஷ்மனை அழைத்தால் அன்றி அவனை மரணம் நெருங்காது. அப்படியானால் என் வாழ்வை சீரழித்த, என் எதிர்காலத்தை தன் காலில் போட்டு நசுக்கிய அந்த பீஷ்மனுக்கு தண்டனையே இல்லையா? அழிக்கும் கடவுளான ஈசன் தந்த வாக்கும் பொய்யாகிவிடுமா? அம்பையே, பீஷ்மரின் மரணம்தான் நீ வேண்டும் வரம் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். ஆனால் அதற்கொரு தடை இருக்கிறது. தடையா? அந்த பீஷ்மனை அழிக்க எந்த தடையையும் உடைத்தெறிய நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அம்மா, உன்னுடைய இந்த பிறவியில் பீஷ்மனுக்கு மரணம் என்பது சாத்தியமே இல்லை. அப்படியானா உன்னுடைய அடுத்த பிறவியில் உன் லட்சியம் ஈடேறும், நீ கேட்ட வரம் கிடைக்கும், பீஷ்மனின் மரணம் உன் மூலமே சம்பவிக்கும். பீஷ்மனுக்கு மரணமா? என் வாழ்வின் லட்சியமே அந்த பீஷ்மனின் மரணம் தானே? அது நிறைவேறாத இந்த பிறவி எனக்கு எதற்கு? எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும்? லட்சியமே பீஷ்மனின் மரணம் தானே? அது நிறைவேறாத இந்த பிறவி எனக்கு எதற்கு? எதற்காக, இனி எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும்? பீஷ்மா,
உனக்கு மரணத்தை பரிசாக தர எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் மரணத்தை மீண்டு வருவேன். இதோ இப்பொழுதே என்னை மாய்த்துக் கொள்கிறேன், மீண்டும் பிறப்பேன், உன்னை அழிக்கவே அவதாரம் எடுப்பேன். மரணத்தை நீயே விரும்பி அழைக்கும் வரை உன்னை துரத்துவேன். இது இந்த கைலாயத்தில் இருக்கின்ற அந்த சிவனின் மேலானே. நான் எப்படி இருக்கின்றேன் ராஜா? மா, சம்பாபா